களுத்துறை மாவட்டம் பெருந்தோட்ட தமிழ் பாடசாலைகள் 2019 ஆண்டிற்கான 5ஆம் தரம் புலமை பரீட்சையில் மதுகமை ஓகன் தமிழ் சிறுவர்நேய பாடசாலை அதிகூடிய புள்ளிகளை பதிவு செய்துள்ளது. 176 என்ற அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவி பத்மநாதன் நிவேதா மற்றும் பாடசாலையின் அதிபர் வகுப்பாசிரியர் மாணவியின் பெற்றோரின் உரை ஜி கே தமிழாவில் உங்களுக்காக. எனது பெயர் நிவேதா. நான் கருத்துறை மாவட்டத்தில் உள்ள மதுகமை ஓகன் தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்றேன். இந்த வருடம் நடந்த புலமை பற்றி நான் 176 புள்ளிகள் எடுத்து சித்தி பெற்றிருக்கின்றேன். இதற்கு உறுதுணையாக இருந்த எனது பாடசாலை அதிபருக்கும் எனது வகுப்பாசிரியர் விக்னேஷ் ஆசிரியருக்கும் எனது பெற்றோருக்கும் எனக்கு கற்பித்த ஏனைய ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் எனது பாடசாலை வகுப்பாசிரியர் மட்டுமே வணக்கம். என்னுடைய பேர் விக்னேஷ். நான் ஆசிரியராக கடமை ஆற்றுகின்றேன். நான் பணிபுரியும் பாடசாலை களுத்துறை மாவட்டத்தின் ஒரு பெருந்தோட்ட பாடசாலை மதுகமை கல்வி வலயத்துக்கு உட்பட்ட ஓகன் தமிழ் வித்தியாலயம். இப்பாடசாலையானது பெருந்தோட்ட சமூகத்தை சுற்றி இருக்கின்ற மாணவர்களை மையப்படுத்திய ஒரு பாடசாலை. இங்கே கல்வி கற்கின்ற மாணவர்கள் அனைவருமே தோட்டப்புறங்களிலே தொழில் புரிகின்ற தொழிலாளர்கள் பிள்ளைகள். நானும் அதிலிருந்து வந்த ஒருவர் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எங்களுடைய பாடசாலை வருடந்தோறும் புலமை பரிசீலனை ஒவ்வொரு முறையும் சாதனை படுத்திக் கொண்டு வருகின்றது. அதற்கு நானும் ஒரு துணையாக இருப்பதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் நான் 2018 இப்பாடசாலையில் இடமாற்றம் பெற்று வந்ததிலிருந்து சென்ற முறை 2018 16 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். அதில் 181 புள்ளி என்ற மிகப்பெரிய இலக்கை எமது பாடசாலை வலயத்திலே பதிவு செய்திருக்கிறது. அதே போல் 150 மேல் 2 மாணவர்களும் 8 பேர் 100 மேலான அதிகமான புள்ளிகளை பெற்றிருந்தார்கள். இம்முறையும் அதே வழிநடத்தலை எனக்கு பாடசாலையின் அதிபர் திரு போஸ் அவர்கள் எனக்கு கையெழுத்தியிருந்தார். இம்முறை 2019 ஆண்டும் 25 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். இதில் 176 என்ற மிகப்பெரிய ஒரு இலக்கை ஒரு சாதனையை எமது பாடசாலை மாணவி பி நிவேதா அவர்கள் தன்வசப்படுத்தி கொண்டார். இதற்கு நான் பெரிதாக என்ன செய்தேன் என்பது எனக்கு தெரியவில்லை. காரணம், பாடசாலை நேரங்களில் கற்பிப்பதும் காலை 6:30 மணியிலிருந்து பாடசாலை கல்வி நடக்க ஆரம்பிப்பதும் மாலை வேளையிலே 4:30 மணி வரை பாடசாலையிலே மேலதை வகுப்புகள் நடத்தினோம். இதற்கு ஏனைய ஆசிரியர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள், அதிபர் உட்பட. எனவே எங்களது வெற்றி இந்த மாணவர்களுடைய கல்வி நிலையை வெளியிடங்களுக்கு சென்று கற்காமல் பாடசாலை சூழலிலே வழங்க வேண்டும் என்பதிலே நானும் அதிபரும் அதிலே உறுதியாக இருக்கும். காரணம், போக்குவரத்து பிரச்சனை, பொருளாதார சிக்கல், மாணவர்களுடைய மன உளைச்சல், ஏனைய கல்வி நிலையங்களிலே வழங்கப்படுகின்ற மேலதிக விடயங்களை மாணவர்கள் தங்களது ஞாபகத்திலே பதிவு செய்தல் ஏற்படும் சிக்கலை நாங்கள் அறிந்திருக்கோம். இதற்கு எனக்கு முன்னாள் வலயக்கல்வி பணிப்பாளராக இருந்த தமிழ் மொழி மூல செல்வி யோனி ராஜேந்திரன் என்னை ஒரு வளவாளராகவும் பல இடங்களில் என்னை பயன்படுத்தியிருந்தார். அவர் கூறிய ஒரு காரணங்கள் ஒன்றுதான், பாடசாலையில் கற்கின்ற பெருந்தோட்ட மாணவனுடைய கல்வி பெற்றோரில் தங்கி இருப்பது அல்ல, பொதுவாக பாடசாலை ஆசிரியர்கள் அதனை முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்பதிலே அவர் எங்களுக்கு ஆலோசனை வழங்கியது. அதை நான் முற்றுமுதல் நான் பின்பற்றியிருந்தேன். எங்களது பெற்றோர்கள் காலையில் வேலைக்கு சென்று மாலையில் வருவதும் பொருளாதார சிக்கல் காரணமாக கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றபடியால் மாணவனுடைய கல்வி நடவடிக்கைகளை பாதுகாப்பது பாடசாலை தங்கியிருந்தது. அதை நான் செய்தேன் என்பதை நான் நம்புகின்றேன். எனவே எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான நிலையிலே மாணவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதிலே நான் அவர் வாழ்த்துவதோடு இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எனது எல்லாவல இறைவனுக்கும் நன்றியை கூறி சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த ஜி கே தமிழா என்ற யூடியூப் சேனலுக்கு எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சமூக சேவையாக ஒரு பெருந்தோட்ட பாடசாலை, ஒரு கஷ்டப்பிரதேச பாடசாலையாக இருந்த பொழுதிலும் அதனை தேடி வந்து எங்கள் மத்தியிலே வந்து செய்கின்ற இந்த சேவையை நான் மனதார பாராட்டுகின்றேன். இந்த சேனல் மேலும் வளர நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. நான் இந்த முறை கருத்துறை மாவட்டத்தில் மதுகமை ஓகன் தமிழ் வித்தியாலயத்தில் புலமை பரீட்சையில் 176 புள்ளிகளை கொண்டு சித்தியடைந்த நிவேதாவின் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்காக நான் பின்தங்கிய பாடசாலையான கருத்துறை ஓகன் தமிழ் வித்தியாலயம் இதில் தான் நானும் ஆரம்ப கல்வியை கற்றேன் என்பதில் எனக்கும் மகிழ்ச்சி. இதில் என் மகள் சித்தியை எழுதியதை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதற்காக
நான் பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் மற்றும் நிவேதாவின் வகுப்பாசிரியர் அவர்களுக்கும் மற்றைய கல்வி கற்பித்த ஏனைய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்ல, முக்கியமாக எனது பெற்றோர் இதற்காக எனக்காக உதவி செய்த எனது பெற்றோர் எனக்கு மூத்த மகள் நிரோஷா அவர்களுக்கும் உதவி நன்றி சொல்ல மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றது நான் 1st to 5th வரையும் பின்னேற வகுப்புகள் எதற்காகவும் நான் அனுப்பவில்லை. எனக்கு நான் வேலை நிமித்தமாக சென்றதால் ஆசிரியர் 3 மாதமாக பின்னேற வகுப்பாசிரியர் வைத்தார். அதற்காக மட்டும்தான் அனுப்பினேன். ஒரு பின்னேற வகுப்புகளுக்கும் செல்லாமல் சித்தியை எழுதியதை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2018 முதல் நான் பாடசாலையில் அதிபராக கடமையாற்றுகின்றேன். கடந்த 2 வருடங்களில் எமது பாடசாலையில் மாணவர்கள் சிறந்த பெருந்தர்களை பெற்றவர்களாகவும் அதற்கு முதலும் இப்பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகளை இருந்த அதிபர் மற்றும் ஆசிரியர்களும் திறம்பட செய்தார்கள் என்பதை நான் இத்தருணத்தில் அறிய தருகின்றேன். அத்தோடு கூட இம்முறை எமது பாடசாலையைச் சேர்ந்த மாணவி பி நிவேதா அவர்கள் 176 புள்ளிகளை புலமை பரிசில் பரீட்சையில் பெற்று தமிழ் மாணவர்களில் அதிக கூடிய புள்ளிகளை பெற்ற மாணவியாக கலைச்சலை மாவட்டத்தில் காணப்படுகின்றார். இது மாணவியை கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றார்கள் அனைவருக்கும் சார்ந்த அனைவரையும் சார்ந்தது. எனவே இனிவரும் காலங்களிலும் இவ்வாறான திறமையான சித்தியை பெறக்கூடிய மாணவர்களை உருவாக்குவதற்காக நானும் ஆசிரியர்களாகவும் முன்னின்று மாணவர்களை கற்பிப்பதில் பூரண ஒத்துழைப்பு நல்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன். அத்தோடு இம்மாணவி இப்பாடசாலைக்கு வந்ததிலிருந்தே தமது திறமைகளை வெளிக்காட்டக்கூடியவராக இருந்தார். ஆசிரியர் திரு விக்னேஷ் அவர்கள் இம்மாணவியை வழிநடத்திய விதம் இம்மாணவர் குழுவை வழிநடத்திய விதம் மெச்சத்தக்கது. அத்தோடு எமது பாடசாலையில் உள்ள எல்லா ஆசிரியர்களின் பங்களிப்பும் இதற்கு காணப்படுகின்றது. எனவே எல்லோருக்கும் எனது நன்றிகளை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.